ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க எல்லோரும். நல்லா படிங்க வீட்லேயே இருந்து, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். தமிழில் வந்து எல்லாருக்கும் தெரியல, இருக்குது ஒன்று ரெண்டு சேனல், ஆனால் வந்து போய் தேடி தேடி பார்க்க முடியல. இப்போ என் சேனல் பெரிய போட்டால் கூட என் சேனல் மூலம் வரமாட்டேங்குது, ஓகேங்களா? தமிழ்னு போட்டால் கூட தமிழ் தவிர மீது எல்லா மொழிலையும் வீடியோ வந்துட்டுருக்கு. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம எப்படி சிஎம் நம்ம படிக்கிறனாக்கா, நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு 30 பேராக படிப்பாங்க அட்லீஸ்ட்டு, அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம தான் ஷேர் பண்ணணும், நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பானு தான் வந்து பாஸ் பண்ணி காமிக்கணும். சிஎம்ஏனா கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் கேட்டுருவானுங்க இப்போலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது, மற்ற கோர்ஸ்லாம் வந்து ஈஸியாக வெளியே தெரியுது, நம்ம கோர்ஸ் வந்து வெளியே தெரியும்னா நம்ம எல்லோரும் முதல்ல வந்து ஒற்றுமையாக இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து முதல் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி நம்ம எல்லோரும் முதல்ல நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் வந்து கூட்டமாக நின்னால் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓகேங்களா? அதனால் எல்லோரும் வந்து நம்ம வீடியோ மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். யாராவது தெரியலனாக்கா நம்ம வந்து கற்றுக் கொடுப்போம், ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீடியோக்குள்ளே போகணும். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வர எக்ஸம்ஷன் லிஸ்ட்லாம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் ஒரு ஸ்டார் போட்டு காமிச்சிருப்பேன்ல, அதில் சில இதெல்லாம் இருக்குது அப்படி, அதை நம்ம தனி வீடியோவாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் பார்த்துருவோம், ஓகேங்களா? பேசஞ்சர்ஸ் வந்து ஏர் பை ஏர், பை ரோடு, ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏர் பார்த்தீங்கன்னாக்கா, இது பேட்மேன்ஸ்ன்னு எழுதியிருப்பேன். அந்த மணிப்பூர், மேகாலயா, அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்ஸு, அப்புறம் வந்து இந்த பாகோரான்னு நினைக்கிறேன், அந்த ஊர் பேர் கரெக்டாக எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் வரல, அந்த ஊர், அப்புறம் அதெல்லாம் சேர்த்து தான் இந்த பேட்மேன்றது. அது 6+3 9 ஸ்டேட் மொத்தம். இந்த இடத்துக்குலாம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஒரு 7, அதுக்கு அப்புறம் ஒரு 2 எக்ஸ்ட்ரா சேர்த்து வரும், அது வந்து பார்த்துங்க. அந்த இடத்துக்கு வந்து ஏரோப்ளைன் சர்வீஸ் போனாலோ வந்தாலோ எக்ஸம்ஷன், மற்றபடி ஏரோப்ளைன் சர்வீசஸ் ஃபுல்லி டேக்ஸபிள், ஓகேங்களா? நல்லா பிடிச்சிங்க. அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அந்த ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க இது, ஓகேங்களா? ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீம்னா என்னன்னாக்கா, அந்த இடத்துக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஏரோப்ளைன்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அங்கெல்லாம் வந்து இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க தான் அந்த ஸ்டேட்ஸில் மோஸ்ட்லி இருக்காங்க. அதனால் அங்கே ஏரோப்ளைன் சர்வீஸில் வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க. இப்போ ஏரோப்ளைன் அங்கே வந்து சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது லாபம் கிடைக்காது, நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏரோப்ளைன் சர்வீசஸ் அந்த ஊருக்கு ஏரோப்ளைனே அனுப்பாமல் விட்ருவாங்க. அந்த மாதிரி எங்கே அனுப்பாமல் விட்டாக்கா நம்ம கனெக்டிவிட்டி போயிடுமோ அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, மானியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீ வந்து அந்த ஊருக்கு நீ ஏரோப்ளைன் அனுப்பு, உனக்கு வர நஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து இந்த ஏரோப்ளைன் கம்பெனியோட நஷ்டத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு, அதாவது இப்போ உனக்கு இதில் 1 லட்சரூபா நஷ்டமாகதா, அந்த 1 லட்சரூபாயை நான் தரேன், ஆனால் நீ வந்து அந்த இடத்துக்கு கண்டினியூஸாக ஏரோப்ளைன் அனுப்பிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அப்படின்றது. அந்த ஸ்கீம் மூலமா பண்ணுறதுனால இந்த 9 ஸ்டேட்ஸ்க்கும் வந்து ஏரோப்ளைன் போனாலோ வந்தாலோ எக்ஸம்ஷன் தராங்க, ஓகேங்களா? நம்ம ஜிஎஸ்டி போட்டால் இன்னும் அதிகமாகும், அது நம்ம கவர்மெண்ட் தான் இன்னும் அதிகமாக காசு கொடுக்குற மாதிரி வருன்றதுனால அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து ரோட்வேஸ். ரோட்வேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஜ் கேரியர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டேஜ் கேரியர்ஸ்னால் என்னென்னாக்கா, இப்போ வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு, 1-1 அப்படிலாம் சொல்கிறாங்களே. இப்போ ஒரு இடத்துல ஏறினா இன்னொரு இடத்துல இன்னும் ஒரே இடம் தான், இப்போ வந்து திருச்சியில் ஆரம்பித்தா சென்னையில் தான் நிற்பான், நடுவில் இந்த விழுப்புரத்துக்குள்ளெல்லாம் கூட வரமாட்டாங்க, அந்த மாதிரி பஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏசினா எக்ஸெம்டட், ஏசினா டேக்ஸபிள், ஓகேங்களா? ஸ்டேஜ் கேரியர்ஸ்ன்றது அதுதான். அந்த அதே வந்து இந்த பஸ்ஸு நின்று போகும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, எல்லா ஸ்டாப்லேயும் நிற்பானுங்கள்ல, அந்த மாதிரி பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்டர், ஓகேங்களா? ஸ்டேஜ் கேரியர்ஸில் மட்டும் ஏசினாக்கா டேக்ஸபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் கேரியர்ஸ். கான்ட்ராக்ட் கேரியர்ஸ்லாம்க்கா என்னென்னாக்கா, இந்த கால் டாக்ஸிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் கேரியர்ஸ். அதாவது வந்து இந்த டூரிஸ்ட் பஸ்ஸு, அதாவது இந்த இத்தனை நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு முன்னாடியே பேசி நம்ம அமௌண்ட்டு கொடுத்து போகிறோம்ல, இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் கேரியர்ஸ், ஓகேங்களா? இது வந்து நான் ஏசியாக இருந்தாக்கா எக்ஸம்டட், ஏசியாக இருந்தாக்கா டாக்ஸபிள். இதே வந்து ரேடியோ டாக்ஸி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரேடியோ டாக்ஸினா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏசியாக இருந்தாக்கா எக்ஸம்டட், ஏசியாக இருந்தாக்கா டாக்ஸபிள், ஓகேங்களா? அடுத்து வந்து ரேடியோ டாக்ஸி. ரேடியோ டாக்ஸினா என்னன்னாக்கா, நம்ம
ஓலா ஊபர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள, மொபைலில் புக் பண்ணி போகிறோம்ல, அதெல்லாம் வந்து ரேடியோ டாக்ஸி, அதெல்லாம் வந்து டாக்ஸபிள். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓலா ஊபர்லாம் டாக்ஸபிள், அதுக்கெலாம் ஜிஎஸ்டி உண்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூரிசம், டூரிசம்க்கு எப்பயுமே டாக்ஸபிள், நல்லா ஞாபகம் வச்சுங்க, டூரிசம்க்கு டாக்ஸபிள். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேட்டர் ஆர் ஹையர்னுவாங்க. ஹையர்னா என்னென்னா வாடகைக்கு எடுத்துக்கிறது, ஒரு வேன் எடுத்துகிட்டு நம்ம எல்லோரும் வாடகைக்கு எடுத்து டூர் போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து டாக்ஸபிள். ஓகேங்களா, வாடகைக்கு எடுத்துகிட்டு எங்கேயா போயிட்டு வரோம்னாக்கா அது வாடகைக்கு எடுத்துக்கிறதுக்கு பேர் வந்து டாக்ஸபிள் தான், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வந்து டாக்ஸபிள். அப்புறம் வந்து மெட்ரோ கேப்ஸ், இதெல்லாம் என்னென்னாக்கா அந்த ஆட்டோ ரிக்ஷா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மெட்ரோ கேப்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸம்டட். ஓகேங்களா, ரயிலில் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ, அப்புறம் வந்து இது மாதிரி நார்த்தில் ஏதோ ஒன்று இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மெட்ரோ ரோட்டில், அதெல்லாம் வந்து எக்ஸம்டட். அப்புறம் வந்து மற்ற ரயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசினா டாக்ஸபிள், நான் ஏசினா எக்ஸம்டட். அதே வாட்டர்வேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இன்லைன் வாட்டர்வேஸ் இருக்குல்ல, அதாவது இன்லைன் வாட்டர்வேஸ்னால் என்னென்னாக்கா இந்த இந்தியாவில் இருக்க நதிகள் மூலிமா ட்ராவல் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அந்த இன்லைன் வாட்டர்வேஸ்லாம் வந்து எக்ஸம்டட். ஓகேங்களா, இதே வந்து வெஸல்னா என்னென்னாக்கா அந்த பெரிய கப்பலில் இந்தியாவை விட்டு வெளியே வந்து பெரிய கப்பலில் கடலில் ட்ராவல் பண்ணுறதுலாம் வந்து வெசல் டிரான்ஸ்போர்ட். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எக்ஸம்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது வந்து இங்கேருந்து வந்து வெளியே போகிறது வர்றது வந்து எக்ஸம்டட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதே வந்து டூரிசம்க்காக போகிறாங்கனாக்கா அது வந்து டாக்ஸபிள். அப்புறம் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸம்டன்னு சொல்லியிருக்கான். எப்படின்னாக்கா சென்னையிலேருந்து இப்போ வந்து தூத்துக்குடிக்கு வந்து ஒரு கப்பல் வருது, அதில் வந்து பப்ளிக் வந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு கப்பல் மூலமா வரானாக்கா அது வந்து எக்ஸம்டட். ஓகேங்களா, அதே வந்து இந்தியாவில் வந்து அந்த மலேசியா சைடோ இல்லை சிங்கப்பூர் சைடோ வந்து கப்பலில் வந்து ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படின்னு பேசஞ்சராக போகிறாங்கன்னும் போது அது வந்து பார்த்திங்கனாக்கா டாக்ஸபிள், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவுட் சைடு இந்தியா வந்து டாக்ஸபிள், டூரிசம்க்காக போனாலும் டாக்ஸபிள். இந்த இந்தியாவுக்குள்ளேயே இப்போ சென்னையிலேருந்து தூத்துக்குடி நம்ம தெரிஞ்ச ரெண்டு போர்ட்டுன்றதுனால சென்னை டு தூத்துக்குடின்ற, இதே ஹைதராபாத் டு தூத்துக்குடி வரலாம், இல்லை ஹைதராபாத் டு சென்னை வரலாம், அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் வந்து அது வந்து எக்ஸம்டட். ஓகேங்களா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸம்டட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஃபுல்லாகவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பேசஞ்சர்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம வந்து குட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, இதுதான் வந்து குட்ஸ். ஓகேங்களா, குட்ஸ் வந்து குட்ஸ்லேயே அதே மாதிரி ரோடு ரயில் வாட்டர் ஏர் நம்ம வந்து அதில் மாதிரியே ஏர்லேருந்தே போயிடும். ஏரில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம், இது வந்து குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில், அதனால் டொமஸ்டிக் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. டொமஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படியும் டாக்ஸபிள், இங்கேருந்து ஒருத்தன் வந்து குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து லாரி மூலமா பண்ணுறான்னா அவனுக்கு கம்மியான செலவாகும், அது லோக்கல்லே அவன் வந்து ஏரோப்ளைன் வச்சு இறக்குறான்னா அவன்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு கவர்மெண்ட் வந்து நீ எதுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் தேவையில்லாமல் ஏரோப்ளைனில் போகிறான்ட்டு அதுக்கு ஒரு டேக்ஸ் போகும். டேக்ஸ் வந்து நம்ம எதுக்காக போடுறாங்கன்றது வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம், ஒரு இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குதுனாக்கா அதுக்கு வந்து டேக்ஸ் போடும். ஓகேங்களா, அது வந்து டொமஸ்டிக்கு வந்து அவங்க வந்து ஏர்வேஸ் யூஸ் பண்ணுறத வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்றதுக்காக இப்போ டேக்ஸ் போட்டானாக்கா எதுக்கு நம்ம ஃப்ளைட்டில் கொண்டு போயிட்டு அதில் தான் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வேறு வருது, நம்ம ரோட் பை ரோடாக கொண்டு போனோம்னாக்கா அந்த ஜிடிஏவில் வந்து நம்ம வந்து எக்ஸம்டட் பார்த்துருவோம். ஓகேங்களா, அது இப்போ வந்து வரும்போது பார்ப்போம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல்னாக்கா டு இந்தியா, இந்தியாவுக்கு ஒருத்தன் வரானாக்கா எக்ஸம்டட். ஏன் வந்து அவன் வந்து எக்ஸம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் வந்து எக்ஸம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதே வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ்னாக்கா ஃப்ரம் இந்தியா அது வந்து எக்ஸம்டட். எப்போ வரைக்கும்னாக்கா 920 வரைக்கும் வந்து பை ஏர் வந்து எக்ஸம்டட் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கு வந்து 920 வரும்போது கண்டிப்பாக வரப்போகுது, அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அது வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் உங்களுக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கு ஃப்ரம் இந்தியானாக்கா இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் குட்ஸை பை ஏர்னாக்கா அது இப்போ வரைக்கும் எக்ஸம்டடில் தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து வாட்டர்வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்லைன் வாட்டர்வேஸ் எக்ஸம்டட், எப்பயுமே இன்லைனில் வந்து வாட்டர்வேஸ் எப்பயுமே எக்ஸம்டட், குட்ஸாக இருந்தாலும் சரி பேசஞ்சராக இருந்தாலும் சரி. அதே வெசல் பார்த்தீங்கனாக்கா ரேண்டம் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க, ரேண்டம் ஐட்டம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்ரிகல்ச்சரல் டிஃபென்ஸு மெடிசன் இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ரேண்டம் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எக்ஸம்டட். அதை தவிர மீதி எல்லாமே வெசல் மூலமா போச்சுன்னா டாக்ஸபிள். அதே வந்து இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் இந்தியா அதாவது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோனாக்கா அது வந்து எக்ஸம்டட். அதே வந்து டூ இந்தியா இம்போர்ட் பண்ணுறோனாக்கா அது வந்து டாக்ஸபிள். மோஸ்ட் ஆஃப் த டைம் குட்ஸ் வந்து எப்பயுமே வந்து வாட்டர் மூலமாக தான் வரும். இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து எப்பயுமே எக்ஸ்போர்ட்டை தான் வந்து அதிகப்படுத்தணும், இம்போர்ட்டை கம்மி பண்ணணும், அப்போ தான் நம்ம எக்கனமி வந்து க்ரோத் ஆகும். ஓகேங்களா? அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து எக்ஸம்ட் ஆஃப் டேக்ஸு, இம்போர்ட் பண்ணுறேன்னா அதுக்கு டேக்ஸு. ஓகேங்களா? புரியுதா? இப்போ வந்து இங்கே தான் வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட எக்கனாமியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வேஸ், ரயில்வேஸில் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான், ரேண்டம் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் எக்ஸம்டட், மற்ற எல்லா ஐட்டம்ஸ்க்கும் வந்து டேக்ஸபிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து பார்ப்போம், கேரேஜ் வந்து டேக்ஸபிள் எப்பயுமே. அப்புறம் வந்து ஜிடிஏனாக்கா வந்து பாருங்கள், இஷ்யூ கன்சைன்மெண்ட் நோட்டீஸ், கன்சைன்மெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ஒரு ஒரு இது மூலயமா இங்கேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னும்போது வந்து அது இந்த ஜிடிஏ சர்வீசஸ் சொல்லுவாங்க, அது வந்து டேக்ஸபிள். ஓகேங்களா? எக்ஸம்டட் எப்பப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேண்டம் ஐட்டம்ஸ், அதர் குட்ஸ், நான் சொன்னல அந்த ரேண்டம் ஐட்டம்ஸ், டிஃபென்ஸு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, மெடிசனு, அதெல்லாம் வந்து வந்துச்சுனாக்கா அது வந்து எக்ஸம்டட். அப்புறம் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாக்கா எக்ஸம்டட். அப்புறம் வந்து சிங்கிள் கேரேஜ் வந்து போகுது அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னாக்கா 1500 வரைக்கும் எக்ஸம்டட். ஓகேங்களா? அதே வந்து சிங்கிள் கன்சைனி, ஒரு கன்சைன்மெண்ட் இதில் வந்து நிறைய நிறைய கேரேஜ் வந்து போகுது அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்சைனிக்கு, அதாவது ஒரே கேரேஜில் நிறைய கன்சைனியோட குட்ஸ் போகுது, ஒரே லாரி இங்கேருந்து போகுது, அங்கே வந்து 3-4 பையர் இருக்காங்க, இங்கேருந்து செல்லர் ஒரே லாரியில் எல்லாருக்கும் அனுப்புகிறாரு, ஆனால் வேறு வேறு கன்சைன்மெண்ட் அப்படின்னும்போது ஒவ்வொரு ஈச் கன்சைன்மெண்ட்டோட வேல்யூ வந்து 750 இருந்தாலும் எக்ஸம்டட். ஓகேங்களா? இதை தவிர வேறு ஏதாவது இருந்தாக்கா அது வந்து எக்ஸம்டட், அதர்ஸ் வந்து எக்ஸம்டட் எப்பயுமே. ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி. இதில் ஏதாவது கொஞ்சம் டவுட்டாக நான் சொன்னது உங்களுக்கு புரியலனாக்கா மறுபடியும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை மட்டும் தெளிவாக. ஓகேங்களா? வேறு என்ன சொல்லணும் நான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, பாய்.